தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏழிங் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்துடைய மகத்தான கிருபையினாலே மூன்று வருடங்களுக்கு மேலாக இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு செய்திகளை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டி வருகிற எல்லா கிருபிகளுக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கூட அபிஷேகத்தை குறித்து உங்கள் மத்தியிலே கத்துடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆபியானவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் சத்திருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆபிரிங் என்ன சொல்கிறார் என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் புரியுங்களா பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் வெல்லம் போல் பெருகி இருக்கலாம் என்ன வேலை இடங்களிலோ குடும்பங்களிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கத்தர் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாரா உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அதன் மூலமாக உங்கள் பாத்திரம் நிறைவு வழிகிறது பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் இந்த அபிஷேகம் என்பது விலையேறப்பெற்றது அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அபிஷேகம் மிக மிக விலையேற பெற்றது அதனால தாவி சொல்கிறார் என என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறது அவருடைய என்ன வந்து பொருளாதார காரியம் ஆவிக்குரிய காரியம் மற்றும் சரீர காரியங்கள் எல்லாவற்றிலும் எப்படி தாவிது நிரம்பி வழிந்தார் தேவன் நிறைவாக அவரை ஆசீர்வதித்தார் ஆலை லூயா அப்ப மிக மிக முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில அபிஷேகம் மிக முக்கியம் ஒரு வெற்றி கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய பிள்ளைக்கு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சத்துருக்கள் மத்தியிலே என உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை அபிஷேகம் அவசியம் காலலூயா அதுதான் தாவிது தெரிந்து கொண்டான் காலலூயா இன்றைக்கும் நீங்கள் வாஞ்சியோடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் சத்துருக்கள் முன்பாக நிந்தைகள் அவமானங்களை என வந்து வழியாக கடந்து செல்கிற பிள்ளைகளே உங்களை ஜனங்கள் இந்தித்து கொண்டிருக்கிறாங்களா ஆனால் கற்ற நேசிக்கிறாரு அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நினைசுகிறாரு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரா ஆலை யூயா வருங்க அபிஷேகம் அதனால விளையேறப்பெற்றது வளையேற்பாட்டு காலத்திலே இந்த அபிஷேகம் எண்ணெயால் எதுக்காக யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுவார்களா பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்கதரிசிகளை தேவனுடைய ஊழியர்களை தீர்க்கதரிசிகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி தேசத்திற்கென்று கத்துடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி தேவனுடைய என்று வேறு விரிப்பார்கள் இரண்டாவதாக ஆசாரியர்களை கத்துடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஆசாரியர்களை தலையால் எண்ணெய தலையில எண்ணெய் வைத்து அவர்கள் அபிஷேகம் பண்ணி கத்துடைய ஊழியத்துக்கு என்று வேறு விரிப்பார்கள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் ராஜாக்களை அவர்கள் அபிஷேகம் செய்து அவர்கள் ராஜாக்களாக அவர்களை முடிசூட்டுவார்கள் இப்போ பாருங்க திருக்கதர்சியாக இருந்தாலும் அவர்கள் ஆசாரியனாக இருந்தாலும் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க ராஜாக்களாக இருந்தாலும் அவர்கள் பாத்தீங்கன்னா தேசத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் அவர்களுடைய வார்த்தை அவருடைய செயல் கர்த்தருடைய ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்தர் அவர்களை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை பூமியில் அவர்கள் மூலம் செய்வார் காலையில் அதற்காகத்தான் அவர்களை வேறு பிரித்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் காலையில் அப்ப பாருங்க அபிஷேகம் எவ்வளவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்கின்ற பொழுது சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் கத்தர் உங்களை கனப்படுத்துகிறார் கனப்படுத்துவது மட்டுமில்ல அதை செய்வதற்கால் அபிஷேகம் வருஷத்த ஆவியினால் அபிஷேகத்தை கொடுத்து கத்தர் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆய் செய்கிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் வாஞ்சித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நாங்கள் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நானசாரை எடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாறி வெந்த கோசை சபையில் அங்கத்தினார் சேர்ந்த பொழுது அந்த வாஞ்சையோடு கூட அந்த அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு கூட காத்திருப்பு கூட்டங்கள் உபாச கூட்டங்களை கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது ஒரு வெற்றி வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க விக்கிரகங்களை வணங்கி கொண்டு குடும்பங்களை அநேக மரணங்களை ஏன்னா வந்து கண்ணீரோடு கவலையோடு கூட சாபத்தோடு தெரிந்தார் அந்த குடும்பங்களிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தினார் கனப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் அந்நிய தேசத்திலே கொண்டு போது வந்து கத்தர் வேலைகள் செய்வோம் சபையை ஸ்தாபிக்கவும் ஊழியர் தேச்சிவும் கத்தர் மேன்மைப்படுத்தினார் ஏனென்றால் அந்த அபிஷேகம் மிக மிக முக்கியம் அந்த அபிஷேகத்துல அநேக அபிஷேச அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதாலே அநேக காரியங்கள் இருக்கிறது அதுல ஒண்ணு என்ன என்று ஒன்னு ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால் ஏசையா பத்தாவது அதிகார வசனம் இருபத்தி ஏழிலே அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் பாருங்களேன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திங் பிரேக் பாருங்களா அபிஷேகம் நுகத்தை முறித்து போடுமா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவையான பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலே முன்னேறி என்ன வருவதற்கு என்ன இருக்கிறது நுகம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய தேசத்தில் பல தேசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்க்கின்ற பொழுது மாடு ஏன்னா மாட்டு வண்டி நான் உழுவதற்கு அந்த ஏர் உழு எல்லாம் ஒரு நுகம் வைத்திருப்பாங்க இந்த நுகத்தேடியை அந்த அந்த மாடு கழுத்துல போட்டு கொண்டு அது அந்த மாடு ஓட்டுகிற அந்த விவசாயினுடைய ஏன்னா எல்லா கட்டளைகளுக்கும் அது கீழ்ப்படைய கூடியதாக இருக்கும் புரியுங்களா அது பாருங்க அந்த நுகத்தேடியை வைப்பதற்கு முன்பதாக அதற்கென்ன புண்ணாக்கு கொப்பார் வைக்கோல் காண்பிப்பாங்க எல்லாம் சாப்பிட்டு அந்த நுகத்தடி அது கழுத்தில் போடுகின்ற பொழுது அது பார்த்தீங்கன்னாக்க அதை அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடியவன் அந்த ஏர் உழவு உழ உழ உழக்கூடிய அந்த ஏன்னா மனிதனுடைய கட்டளைக்கெல்லாம் அந்த மாடு கீழ்ப்படியும் நாளை லூயா அதனோட நுகத்தடியை ஏற்றுக்கொண்ட உடனே அது கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாத்தானும் ஜனங்களுடைய கால் தோழிலே நுகத்தடியை போடுகிறான் உலக ஆசைகள் சிற்றின்பங்கள் என்ன விக்ர ஆராதனைகள் என்ன பில்லி சுனி எல்லாவற்றையும் போட்டு ஒரு நுகத்தடியை போட்டு அவன் விரும்புகிற காரியமாக பாக ஏன்னா ஜனங்களை ஆட்டி படைக்கிறான் ஹேலை லூயா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவண்ட பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில எது நுகத்தடியாக இருக்கிறது சற்று ஏன்னா பரிசுத்த அபியான துணையோடு கூட ஆராய்ந்து பாருங்க பாப பழக்கவனக்கு உனக்கு நுகத்தடியாக இருக்கிறதா கோபமா முன்விரோதமா ஏன்னா இல்லை உன்னுடைய வாழ்க்கையில என்ன கடன் பிரச்சனையா இல்ல பாத்தீங்கன்னா சாபங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா பிள்ளைகள் உனக்கு கண்ணீராக இருக்கிறார்களா இல்ல குடும்பத்திற்கு நீ பாரமாய் இருக்கிறாயா என்ன நுகத்தேடி என்பதை சற்று நீ ஆராய்ந்து பார் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அந்த நுகத்தடியை அபிஷேகத்தினால் ஏன்னா நுகங்கள் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாக அந்த நுகத்தை தேவனுடைய பலத்தினாலே உன்னத பலத்தினாலே பரிசுத்தாவியார் பலத்தினாலே தேவன் முறிக்க விரும்புகிறார் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த நுகத்தேடுகளை முறித்து நீங்கள் விடுதலையோடு கூட வாழ வெற்றியோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் காலையில் ஊயா அதனால்தான் வேத வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளாக செல்கின்ற பொழுது பாவத்தில் ஜீவிக்கின்ற பொழுது அந்த பாவத்திற்கு அவன் அடிமையாக என அடிமையாகி விடுகிறான் என்று யோவான் எட்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலில் சொல்லப்பட்டு இருக்கிறது காலையில் ஊயா ஒருவேளை குடிக்கு அடிமையாக இருந்தால் அதே உனக்கு அது ஒரு நுகமாக உன்னை அதில் அதுல ஜீவிக்கின்ற பொழுது அது உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு சென்று விடுகிறது ஒருவேளை விக்கிர ஆராதனைக்குள்ள இருந்தா அது உன்னை ஒரு அடிமைத்தேனத்துக்குள்ளாக உன்னை கொண்டு சென்று விடக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் பார்த்தோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யோசியப்பின் நாட்கள்லே இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க எகிப்துக்கு போனாங்க எகித்துல போய் அங்க இருந்து ஏன்னா அவங்க அங்க யோசிப்பு சென்ற பொழுது அங்கே கானான் தேசத்திலே பஞ்சம் வந்தது பஞ்சம் பொழுது ஏன்னா அங்க எழுத்து தேசத்துக்கு சென்றாங்க அங்க நல்ல விளைச்சல்கள் தானியங்கள் கிடைத்தது அந்த தானியங்கள் விளைச்சல்களிலே அவர்கள் ஆசைப்பட்டு அங்கே இருந்து விட்டாங்க அங்கே இருந்த பொழுது நானூறு வருடங்கள் அங்கே இருந்தாங்க அங்கே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அடிமையாக கொத்த அடிமைகளாக அந்த பார்வோனுக்கு அவர்கள் மாறினார்கள் கொத்த அடிமைகளாக இருந்தார்கள் அந்த வருடம் அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவருடைய கூக்குரல் நோக்கி கூப்பிட்டாங்க கூக்குரலை அந்த அந்த அடிமைத்தனத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க கர்த்தர் விரும்பினார் அதற்காகத்தான் கர்த்தர் மோசையை எழுப்பினார் மோசையை ஏன் எழுப்பினார் என்றால் கானான் அதாவது எட்டு தேசத்திலே நானூறு வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரோவல் ஜனங்கள் அவர்களுக்கு அது ஒரு நுகர் போலாக அவர்கள் நன்றாக பார்க்க உணவை பார்க்க முடியும் நன்றாக சாப்பிட முடியாது நன்றாக உடைகளை பார்க்க முடியும் அதை உடுத்த முடியாது ஏனென்றால் எல்லாவே பார்வோனுக்குரியதாக இருந்தது இவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரோவல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை முறிக்கும்படியாக தேவன் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அந்த அடிமை விலங்கை முறித்து இஸ்ரேவல் ஜனங்களை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பினார் அந்த பஸ்க ஆட்டுக்குட்டி அந்த அடிமைத்தனத்தை என முறித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் எல்லாம் சங்காரதுதன் உலைய முடியல மற்ற பார்வோன் அந்த ஜனங்கள் எழுப்பி ஜனங்களுடைய எல்லா இடங்களிலும் என்ன மரண ஓலங்கள் ஏற்பட்டது மிருக ஜீவன்கள் என பிள்ளைகள் எல்லாம் முதற் எல்லாமே மறித்து போனாங்க அதன் மூலமாக அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக தேவன் இஸ்ரோல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் பாருங்க நாங்கள் எங்களுக்கு குடும்பம் மூதாதர்கள் எல்லாம் விக்கிர ஆராதனைக்குள்ள இருந்தாங்க பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல மந்திரங்கள் மூலமாக பில்லி சுனிகள் மூலமாக அநேக மரணங்கள் ஏற்பட்டது ஆனால் எங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வந்த பொழுது முழு வளம் வந்த பொழுது இயேசுவின் ரத்த கொட்டைகள் நாங்கள் மறைந்து கொண்ட பொழுது இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்த பொழுது கத்திரங்கள் முழு குடும்பத்தையும் நாற்பது வருடங்களுக்கு மேலாக பாதுகாத்து இன்றைக்கு பதிமூன்று பேர் கத்தோடைய ஊழியத்தை செய்யக்கூடிய போதகர்களாக குடும்பத்தில் கத்தர் வைத்திருக்கிறார் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுகிற இடங்களிலே எல்லா நுகத்திகள் முறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது ஒருவேளை செய்தியை பிள்ளைகளே உங்கள் குடும்பங்களில் சாபங்கள் இருக்கிறதா இருக்கிறதா வியாதி மரண ஓலங்களா கவலையா இயேசுவின் கோட்டைகள் ஓடி வந்து விடுங்க அவருடைய இயேசுவை சொந்த ரசகராய ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் சொந்த இச்சகர ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிற்கும் நீ மறித்து சிலுவையில் சிலுவையில் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க விசுவாசித்து அவரை சொந்த அரசகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க மாறுகின்ற பொழுது அவருடைய செட்டைகளின் கீழ் ரத்த கோட்டைக்குள் வந்து விடுறீங்க பிசாசானவன் என இரண்டு காரியத்துக்கு பயன்படுகிறான் இயேசுடைய ரத்தத்துக்கு பயன்படுகிறான் இரண்டாவது என்ன இரண்டாவது சத்திய வசனத்துக்கு பயப்படுகிறான் வார்த்தைக்கு அந்த ரத்த கோட்டைகள் நீ வந்துட்டீங்கன்னாக்க எந்த பிசாசும் பில்லிசினி உங்களை அணுகாது கர்த்தர் உங்களை உங்களுடைய அடிமைத்தனத்தின் விலங்கை முறித்து விடுதலையோடு கூட நிமிர்ந்து வாழும்படியா உங்களை ஆண்டவர் செய்வார் தான் வசனம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாருங்க நமக்கு இந்த அடிமை தினத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு மூன்று காரியங்கள் ஒன்று ஆகையால் குமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோபான் எட்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது யோபான் எட்டு முப்பத்தி ஆறுல குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் யாரு ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உங்க அவரை சொந்த ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு விடுதலை தாரும் நீரே ரசகர் என்று சொல்கின்ற பொழுது அவர் மூலம் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது வார்த்தை சத்தியம் அவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்தை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் இடத்துல விடுதலை கேட்ட பொழுது அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்துல வந்த ஒருவர் கூட வெறுமையா திரும்பி போனது கிடையாது அவரிடத்துல வந்த அனைவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு சென்றார்கள் அவர் எல்லா நுகத்தேடிகளையும் முடித்து போட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஹேலை இரண்டாவதாக சத்தியம் சத்தியத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது பாருங்க யோபான் எட்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ரெண்டிலே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஹாலலூயா சத்தியத்தை நீங்க அறிகின்ற பொழுது குமாரனை அறிவி அறியறிங்க அதோடு கூட சத்தியத்தை நீங்க அறிகின்ற பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்றால் என்ன வேத வசனம் கத்துடைய வார்த்தை வார்த்தையை நீங்க தியானித்து வார்த்தையை ஒவ்வொரு நாள் கடை கொண்டு கடைபிடித்து அதை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது சத்தியம் உங்களை பூரண விடுதலைக்குள்ளாக நடத்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்தும் கொடுக்கும் உங்களுடைய அடிமைத்தனத்தின் விலங்கை முறித்து போடும் சத்தியம் ஹலை லூயா மூன்றாவதாக ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ரெண்டு குறிந்தியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினேழுல கர்த்தரே ஆவியானவர் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு லூயா பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அதனால்தான் உங்களுக்கு அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது அபிஷேகம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை அனல் முட்டி அன்னிய பாஷர் பேசி பேசி அனல் ஆவியை நீ அனல் முட்டி எழுப்புகின்ற பொழுது கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆல லூயா இதுதான் ரகசியம் பெற்று வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பொழுது அந்நிய பாஷம் பேசிக்கொண்டே இருங்க வேலைக்கு செல்கின்ற பொழுதா குடும்பங்களிலாம் ஏன்னா எந்த ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுதும் நல்ல அன்னிய பாஷை பேசுங்க ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நல்லூயா உங்கள் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதற்கு ஒன்று குமாரன் உங்களுக்கு முகத்தடியை முடித்து முறித்து போடுவார் விடுதலை கொடுப்பார் இரண்டாவதாக சத்தியம் வேதவசனம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் கத்திரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அதனால்தான் ஒன்று யோபான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பிசாசனுடைய கிரியைகளை அளிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதன் நோக்கம் வந்ததன் நோக்கம் பிசாசின் கிரியைகளை உங்கள் பிசாசு உங்கள் மேல் போடுகிற முகத்தேடிகளை முறிக்கும்படியாய் பிசாசையே அழைத்து போடும்படியாய் குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஹாலை லூயா அதனால் தான் கொலேசியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினைந்திலே துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஹாலை லூயா பாருங்க எப்படிப்பட்ட என உங்களுக்கு நுகத்தேடிகளை பிசாசு கொண்டு வருகிறானோ எல்லாவற்றையும் சிலுவையில அரைந்து சிலுவையின் மேலே இயேசு வெற்றியை சிறந்து விட்டார் ஹாலை லூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம ரத்த சிந்த தேவையில்லைங்க நம்ம வந்து காவடியோ மலைகளுக்கோ அலைய வேண்டியது இல்லை ஏசு கிருசு சிலுவையில எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஏன்னா வெளியரங்க கூலமாக்கி சிலுவையில அவர் என்ன செய்தார் வெற்றி சிறந்து விட்டார் யாலுயா நம்ம என்ன செய் நம்ம சரீர பலவத்தினால நம்முடைய முயற்சினால நம்ம வந்து நுகத்தடியில் முடிக்கப்பட தேவையில்லை ஏசு நமக்காக எல்லாவற்றையும் முறித்து விட்டார் எல்லா பாபங்கள் சாபங்கள் நுகத்தடிகளை இயேசு முறித்து போட்டு விட்டார் ஹாலல்லூயோ அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பயத்தின் ஆவியா பாவத்தின் ஆவியா இச்சையின் ஆவியா பிசாசின் ஆவியா மந்திரவாதியின் ஆவியா எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும் அந்த ஆவியை அந்த நுகத்தேடியை இயேசு மாற்றி போட விரும்புகிறார் ஹாலில் லூயோ அருமையான தேவண்ட பிள்ளைகளே எதற்கு அடிமையாகி விடாதீங்க எதையும் வரவழைத்து விடுங்க அவங்க வாழ்க்கையில அனுமதித்து விடாதீர்கள் ஹாலில் லூயோ அதனால்தான் இஸ்ரேவியல் ஜனங்கள் அன்றைக்கு பாருங்கள் எப்படி இருந்தாங்க அவங்க விக்கிரங்களை வணங்கினாங்க இஸ்ரேவல் ஜனங்கள் அந்த காலங்களில் என்ன பச்சையான மரங்களின் கீழே விக்கிரங்களை செய்து அவர்கள் வணங்கினாங்க அதனால்தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆனால் சொந்த ஜனமாக இருந்தாலும் விக்கிரங்களை வணங்கின பொழுது கர்த்தர் அவர்கள் அந்நிய தேவர்களுடைய அந்நிய ராஜாக்கள் அவர்களை சிறைபிடித்து போ போட்டு போயிட்டாங்க காரணம் அவர்கள் விக்கிரங்களை வணங்கின பொழுது அவர்கள் மேலே ஏன்னா நுகத்தேடிகள் தாங்களாக நுகத்தேடிகளை போட்டு கொண்டாங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா கொடூரமான ஆசிரியர்கள் எல்லாம் நினைச்சுதாங்க அவர்களுக்கு நுகத்தேடிகளை போட்டு அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அவர்கள் வேதனைப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் மாலையூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய நுகத்தடியை தேவன் முறித்து போட விரும்புகிறார் லேவி ராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றிலே நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க நடக்கப்படின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹாலூயா ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க எகிப்தில் நானூறு வருஷம் அடிமைகளாக இருந்தீங்கப்பா அவங்க தேவர்களை வணங்கினேன் அடிமைகளாக இருந்தீங்க ஆனா நான் உங்களை அங்கே இருந்து வெளியே பஸ்காட்டு குட்டி ரத்த மூலக வெளியே கொண்டு வந்து உங்கள் நுகத்தேடுகள் எல்லாம் முறித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க செய்த கர்த்தர் நானே காலையிலூயோ அருமையான தேவன்டைய பிள்ளைகளே நீங்கள் வாழ்க்கையில கண்ணீர்கள் கவலையோடு நடக்க தேவையில்லை மந்திரபாதிகள் மற்ற சைவினைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கு அதில் நீங்கள் நடக்க தேவையில்லை கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்ய விரும்புகிறார் நிமிர்ந்து நடக்க செய்ய ஆண்டர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் வாக்கு கொடுக்கிறார் ஒன்றுமில்லை இயேசுவை சொந்தராச்சா ஏற்றுக்கொள்ளுங்க அவர் அடைக்கலத்துக்கு ஓடி வந்து விடுங்க அவர் தெய்வமா ஏற்றுக்கொள்கின்ற பொழுதே உங்கள் நுகத்தேடிகளை முறித்து உங்களை தேவன் நிமிர்ந்து நடக்க செய்கிறார் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்கள் அடிமத்தனத்தில் இருந்தாங்க கத்தர் அவர்களுடைய நுகத்தேடிகளை எல்லாம் முறித்து அவர்களை காணான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் நிமிர்ந்து நடக்க செய்தார் என்று பார்க்கிறோம் ஹாலை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில என்ன நுகத்தேடிகள் என்று சற்று ஆராய்ந்து பாருங்க ஹால லூயா யோவான் எட்டாவது அதிகாரம் வசன முப்பத்தி நாலிலே பாவம் சேகரன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் ஹாலில் லூயா பாருங்க யோவான் எட்டு முப்பத்தி நாலுல பாவம் சேகரன் இன்றைக்கு எங்கள் தே சிங்கப்பூர் தேசத்துல என்ன வந்து நன்றைய செய்தித்தாள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயசு வாழ்வர்களாம் பார்த்தீங்கன்னா கே நிறையா அந்த போதை வஸ்துக்களை பயங்கரமான எத்தனையோ கிலோ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி கிராம்க்கு மேலே ஏன்னா வந்து கோக்கேன் எல்லாம் போ வச்சுருந்தா தூக்கு தண்டனை பாருங்களா மரண தண்டனை ஆனால் அவங்க வைத்திருந்து ரெண்டு கிலோ ஏன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஆறு வாலிபர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஎன்பி ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவர்களை கண்டுபிடித்து எல்லாம் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐந்து ஆறு வாலிபர்களுக்கு மேலே வாழ வேண்டிய வயதில் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசின் நுகத்தேடிகளை போதைக்கு அடிமையாகி அந்த ஏன்னா அந்த மாத்திரைகளும் கஞ்சாக்களையும் அவர்கள் கைது வைத்து அரசாங்கம் பிடிக்கப்பட்ட பொழுது ஆனால் அவங்க பிடித்து அவர்களுக்கு என்ன உண்டாகிறது சட்டம் சொல்கிறது அவர்களுக்கு மரண தண்டை என்று தாங்களே வரவழைத்துக் கொண்டாங்க படித்து பெரிய பெரிய என மினிஸ்டராக ஏன்னா தேசத்தில் அதிபர்களாக உயர்ந்த பதவியில் வரக்கூடிய வாலிபர்களை பிசாசு அந்த பாவ பழக்கத்தின் மூலமாக நுகத்தடிகளை போட்டுவிட்டான் அதனால்தான் பார்த்தீங்கன்னாக்க நீதி ஜனத்தை உயர்த்தும் பாபமோ எந்த ஜனத்துக்கும் இகிழ்ச்சி என்று சொல்லி நீதிமொழியில் பதினாலு முப்பத்தி நாலு பாவம் மனிதனை இகிழ்ச்சியை கொண்டு வரும் வாழ்க்கை சீரழித்து விடும் மரண தண்டனை கொண்டு வந்து விடும் அலை லுயா அதனால்தான் ஆதியாகவும் நான்காவது அதிகார வசனம் ஏழிலே பாபம் ஒரு மனுஷனுடைய வாசற்படியில் படுத்திருக்கும் அலை லூயா என உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சூட்டிக் கொண்டு திருகிறான் முடிவிலே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று வசனம் முப்பத்தி ரெண்டுலே அந்த பாபம் முடிவில் அது பாம்பை போல கடிக்கும் புரியுங்களா பாவத்தில் விழுந்தோம் யாரும் நிம்மதியாக தப்பிச்சு வரவது வருவது கிடையாது தான் பிரசங்க பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும் தேவன் உங்களை சுற்றி ஒரு அடைக்காலத்தை வைத்திருக்கிறாரு அடைப்பை வைத்திருக்கிறாரு தேவனுடைய அந்த அடைப்பை விட்டு நான் உலகத்துக்கு போற சாத்தானுக்கு அந்த அடைப்பை பிடுங்கி திறந்து விட்டீங்கன்னா அது முடிவில் என்ன செய்யும் பாம்பை போல கடிக்கும் ஆ அருமையான தேவண்ட பிள்ளைகளே என்னாகும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலே உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிங்க அறியுங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் ஆலை லூயா அது மட்டுமல்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலை லூயா பாவங்களை மறத்தீங்கன்னா நீங்க வாழ்வடைய மாட்டேங்க ஹாலை லூயாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று தீமத்தையும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலுல சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது நியாயத்திற்புக்கு முந்து கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் பவுல் ரோமர் ஆறாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றிலே பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாக சாகும் என்று இசைக்கள் பதினெட்டு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆலை லூயா பாவத்தில் விழுந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது புரியுங்களா அது என்ன மரணத்தை உண்டாக்கும் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால என தாவீது என்ன சொல்கிறாரு பாவம் செய்தாரு ஆனா சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் பதிமூன்றுல துணிகரமான பாவங்களுக்கு அடியணை விலைக்கு காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும் ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் உங்க பலத்தால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய கல்வார் என்று வந்து விடுங்க தூய் ஆவியானோருடைய பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே நீங்க பாவம் செய்யாதவடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆலையிலூயும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு மத்திய பதினொன்றாவது அதிகார வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அதாவது பாவ பாவ பழக்கத்திற்கு அடிமையானவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் பாத்தீங்களா ஏன்னா இயேசுட நுகத்தடி நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் உலகத்தினுடைய பா பிசாசுடைய நுகத்தடி ஏற்றுக்கொண்டா பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசுனின் நுகத்தடி ஏன்னா சமாதானம் சந்தோஷம் இரட்சகரின் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகிறது உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆசீர்வாதம் உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க பிசாசுரன் நுகத்தடியை தோல்லை சுமக்க விரும்புகிறீங்களா இயேசுவின் நுகத்தேடிகளை இயேசு கற்றுக் கொடுத்த அந்த பிரின்சிபாலிட்டியை அதன்படியாக வாழ விரும்புகிறீங்களா உங்க வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க அவருடைய நுகத்தேடி ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இழைப்பாடுதல் உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு நிம்மதி உண்டு காலையிலூயா அதனால்தான் ரோமர் எட்டாவது அதிகாரம் வசனம் பதினைந்திலே அந்த படியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க அடிமைகள் அல்ல ஆண்டோட பிள்ளைகளாக மாறுறீங்க அவர் அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற அழைக்கின்ற பொழுது பிதாவுடைய எல்லா ஏன்னா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்காக இருப்பது போல நீங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொத்துக்கெல்லாம் நீங்க ஆண்டோட சொத்துக்கு தகப்பனுடைய சொத்துக்கு சுதந்திர வழியாக மாறுறீங்க ஹாலில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் அதனால்தான் இன்றைக்கு தேவன் உங்களுடைய நுகத்தடியை என்ன செய்கிறாரு பாவம் என்ற அந்த நுகத்தடியை ஆண்டவர் முறித்து போட விரும்புகிறார் காலையிலூயா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி இருந்த பொழுது அன்றைக்கு அந்த கருப்பணத்த ஜனங்களை எல்லாம் ஏன்னா அங்க மார்க்கெட்ல ஏன்னா கூலி அப்படியே கூவி கூவி ஏழை விடுவாங்களாம் ஆனா ஆபிரகாம் ஒரு தீர்மானம் எடுத்தார் மனிதனை கருப்பு மனிதர்களை ஏன அடிமைகளா விற்கிறாங்க ஜனாதிபதி ஆனால் முதலில் இவர்களை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் விலங்கை முறித்து ஜனங்களை ஏன்னா அந்த ஆப்பிரிக்க ஜனங்கள் அந்த கருப்பின ஜனங்களை அவர் என தடுத்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது ஹாலிலூயா அருமையான தேகுண்ட பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடு கொடுக்க விரும்புகிறார் தான் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்ன என்ன நுகத்தை சுமக்கிறது இயேசு கிறிசு நுகத்தை சுமப்பது உங்களுக்கு நல்லது அதனால புலம்பல் மூணு இருபத்தி ஏழுல பாக்குறோம் இயேசு என்ன சொன்னாரு மத்திய பதினொன்று முப்பதுல என் நுகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என் சுமை என்னுடைய நுகம் எதுவாயும் இயேசு சொன்னார் பாருங்க அவருடைய கட்டல் ஒண்ணு இல்லைங்க அவருடைய தேவனுடைய பிள்ளையா மாறுங்க ரச்சிக்கப்படுங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க என் நுகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று இயேசு சொல்கிறார் காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலே என்ன பாவம் என்ற நுகத்தடி இருக்கிறதா அது குமாரனால் ஒன் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும் சத்தியத்தின்படியே விடுதலை கொடுக்க முடியும் அதே போல பரிசு தாவியினாலே உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் இன்னும் இது தொடர் போதனையாக இருப்பதனாலே அநேக காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என இந்த வேலையில் கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே ரத்தத்தை செழிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் உச்சந்தளமுறை வரை பாயட்டும் எல்லா நுகத்தேடிகள் பலவீனங்கள் வியாதிகள் மரண பயம் அண்டவரே சரீரத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆண்டவர் ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக எல்லா ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை எடுத்து போடுவீராக அண்டவரே டயபெட்டிஸ் எடுத்து போடுவீராக உங்களுடைய ரத்தம் எல்லா நுகத்தேடிகளை முடித்து போடட்டும் நீர் அண்டவர அபிஷேகம் எல்லா நுகத்தேடிகளை முடித்து போடட்டும் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக வெற்றியை கொடுப்பீராக சமாதான குடும்பங்களிலே இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரின் வாரம் முழுது ஒவ்வொருவரையும் கண்ணின் போல பாதுகாத்து நடத்துவீராக தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவு நல்ல பிதாவே ஆமேன்